ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் குழு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் 18,626 பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்தலாம். குடியரசுத் தலைவரிடம் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரை. மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிந்த 100 நாட்களுக்குள் நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல். ராம்நாத் கோவிந்த் குழு ஜனாதிபதியிடம் அறிக்கை. குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்தும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு கிடையாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலடி. சிஏஏ விவகாரத்தில் மு க ஸ்டாலின், பினராயி விஜயன், மம்தா ஆகியோர் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை குடியுரிமை திருத்த சட்டம் அமலாவது உறுதி என்றும் திட்டவட்டம். யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கான சட்டமல்ல சிஏஏ என அமித்ஷா விளக்கம். இந்து கிறிஸ்தவ அகதிகளுக்கு குடியுரிமை அளிக்கவே சிஏஏ சட்டம் என்றும் உறுதி. விவசாயிகளுக்கான 5 வாக்குறுதிகளை அறிவித்தார் ராகுல் காந்தி. வேளாண் விளைபொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்படும் என அறிவிப்பு. மகாராஷ்டிராவின் நாசிக்கில் ராகுல் காந்தியின் இந்திய நீதி யாத்திரை. திரளான தொண்டர்கள் பங்கேற்று வரவேற்பு. நாடு முழுவதும் 18 ஓடிடி தளங்களுக்கு தடை விதித்தது மத்திய அரசு. பலமுறை எச்சரித்தும் ஆபாசமான காட்சிகளை வெளியிட்டதால் முடக்கி அதிரடி. 4,181 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது குஜராத்திற்கு வாரி வழங்கும் பிரதமர் தமிழகத்திற்கு மட்டும் எதுவும் தர மறுக்கிறார். வெள்ள பாதிப்புகளின் போது வராத பிரதமர் மோடி ஓட்டு கேட்க மட்டும் ஓடோடி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யல, ஆனா நாளைக்கு பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரப்போகிறார். தூத்துக்குடி கன்னியாகுமரியும் வெள்ளத்தில் வந்த போது மக்களை பார்க்க வராத பிரதமர் ஓட்டு கேட்டு மட்டும் வர்றது நியாயமா இருக்கா? குஜராத் மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட போ அன்றைய தினமே ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தார, மறுநாள் நிவாரண நிதி கொடுத்தார. குஜராத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு ஏன் தரலன்னு தான் நான் கேட்க வந்திருக்கிறேன். தமிழகம் 1 ரூபாய் வரியாக கொடுத்தால் மத்திய அரசு 29 காசுகள் தான் திரும்ப தருகிறது. 10 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்த சிறப்பு திட்டங்கள் என்ன என்றும் பிரதமருக்கு முதலமைச்சர் கேள்வி. இருப்பது என்ன? ஒன்றிய அரசுக்கு அதிக வரிய வருவாய எங்கிருந்து போகுது? நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போகுது. ஆனா அதுக்கேத்த மாதிரி திருப்பி தராங்களா? நாம் 1 ரூபாய் கொடுத்தா 29 பைசா தான் திரும்ப நமக்கு வருது. அதையாவது ஒழுங்காக கொடுக்கறாங்களா? இல்ல. தேர்தல் பிரச்சாரத்திற்காக வெள்ளிக்கிழமை மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. கன்னியாகுமரியில் பாதுகாப்பு கான்வாய் வாகனங்கள் ஒத்திகை. ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி இபிஎஸ்க்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல். போதை கடத்தல் வழக்கில் திமுகவை தொடர்பு படுத்தி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு தடை விதிக்கவும் கோரிக்கை. நியூஸ்
போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறு கருத்து தெரிவித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் அவதூறு வழக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்தது குறித்து விளக்கம் அளிக்க விளக்கெண்ணைகளுக்கு தெரியவில்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ஒரு அதாவது ஒரு விளக்கம் வந்து மடியில கிணறு இல்லைன்னா தாராளமா விளக்கம் கொடுத்துருவாங்க. மடியில கிணறு இருக்கும்போது எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? அதனால இந்த விளக்கெண்ணைகளுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. அவதூறு வழக்கு தொடர்ந்து குரலை முடக்கும் முயற்சி வெற்றி பெறாது. போதைப் பொருள் கடத்தலுடன் திமுகவை தொடர்பு படுத்தி பேச தடை கோரி முதலமைச்சர் தாக்கல் செய்த மனுவுக்கு அண்ணாமலை பதில். போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் அரைவேக்காட்டுத்தனமாக பேசுவதாக குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம். ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்கிறது பொறுத்தான். இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்க எல்லாம் முன்னாள் முதலமைச்சரா பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. திமுக மீதான புகாருக்கு இபிஎஸ் பதில் அளிப்பது ஏன் என அண்ணாமலை கேள்வி. திமுக அதிமுக பங்காளி கட்சிகள் என்பதை இபிஎஸ் நிரூபிப்பதாக விமர்சனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாங்க. ஓ, அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு மேல முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. யாரை காப்பாத்துறதுக்கு பிரசிடன்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு? நான் பங்காளி கட்சின்னு மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாரா? நெல்லையில் பாஜக சார்பில் களமிறங்க உள்ளதாக கூறி வாக்கு சேகரிக்கும் நயினார் நாகேந்திரன். வேட்பாளர் பட்டியல் வெளியாவதற்கு முன்னதாகவே வீதி வீதியாக சென்று பிரச்சாரம். காங்கிரஸ் மதிமுகவிற்கு தொகுதி பங்கீடு எப்போது இறுதியாகும் என செய்தியாளர்கள் கேள்வி. யாமறியும் பராபரமே என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கைவிரிப்பு. சென்னை பெருங்குடியில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் குடோனில் என்சிபி அதிகாரிகள் 3 மணி நேரம் சோதனை. ராகி பவுடரில் போதைப் பொருள் கலக்கப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து ரைட். முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதி. அப்பல்லோவிலிருந்து உயர் சிகிச்சைக்காக மாற்று. மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டி என ஓபிஎஸ் நம்பிக்கை. இரட்டை இலை சின்னம் எப்படி மீட்கப்படும் என்பது பரம ரகசியம் என செய்தியாளர்களுக்கு பதில். கழக சட்டவதிப்படி எங்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்ற பரிபூரண நம்பிக்கை, அதனால்தான் நாங்கள் இரட்டை இலை நுட்பம் என்று சொல்கிறோம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் தற்போது வரை இல்லை. பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்ற பொய் பிரச்சாரம் நடப்பதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி. 39 தொகுதியை நாங்கள் வெற்றி கொடுக்க தயாராக தான் இருக்கேன். எத்தனை தொகுதியில் போட்டி விடணுங்கிறது கிடையாது, எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும், 39 தொகுதியிலே வெற்றி பெறணுங்கிறது தான். ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு சொந்தமான எஸ்டி கோரியர்ஸில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை விமான நிலையம் அருகே உள்ள அலுவலகத்தில் 4 பேர் கொண்ட அதிகாரிகள் ஆய்வு. கனிம வள கொள்ளைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இருந்தும் தயக்கம் காட்டுவது ஏன்? தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலத்தில் மீண்டும் அக்னிகலச சின்னம்.
வாகனத்தில் பேரணியாக சென்று நிறுவினர் பாமகவினர். நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள் கடத்திய கும்பலை கைது செய்த வருவாய் புலனாய்வு துறையினர். மியான்மர் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் கடத்தி வந்ததாக வாக்குமூலம். விடாமுயற்சி படத்திற்கு பிறகு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் படம் குட் பேட் அக்லி. தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் படம் உருவாகிறது. நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது அடிப்படையே இல்லாத பொய் தகவல்களை பரப்புவதா? நடிகை வரலட்சுமி சரத்குமார் காட்டம். விஜய் நடிக்கும் கோட் படத்தில் இணைந்தார் த்ரிஷா. சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 200 ரூபாய் அதிகரித்து மீண்டும் 49,000 கடந்தது. ஒரு சவரன் 49,080 ரூபாய்க்கு விற்பனை. ரயில்வே துறையில் அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்த மாணவர்கள் சென்ற ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். உடனடியாக வேலை வழங்க கோரி கோஷம். சென்னையை அடுத்த நெற்குன்றத்தில் மாநகராட்சி ஊழியரை தாக்கிய மாட்டின் உரிமையாளர் சாலையில் சுற்றித் திரிந்த மாட்டை பிடிக்கச் சென்றதால் ஆத்திரம். ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்க தனியாக சிறப்பு புலனாய்வுக் குழுவை நியமிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். திருவள்ளூர் அருகே இந்தியன் வங்கி மேற்கூரை விழுந்து பெண் காயம். காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதி. நாகையில் இழுவை மடி வலையை தடை செய்ய வலியுறுத்தி ஃபைபர் படகு மீனவர்கள் 18வது நாளாக வேலை நிறுத்தம். 1000 மேற்பட்டவர்கள் திரண்டதையடுத்து போலீசார் குவிப்பு. டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டம். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு எதிரானது மோடி அரசு என்பதை மக்கள் உணர வேண்டும் என முழக்கம். சரத்பவார் பெயரையோ படத்தையோ பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது. அஜித் பவார் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. இந்தியாவில் காலியாக இருந்த 2 இடங்களுக்கும் புதிய தேர்தல் ஆணையர்கள் தேர்வு. ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் ஞானேஷ்குமார், பல்வேந்தர் ஷான் நியமிக்கப்பட்டனர். தேர்தல் பத்திர விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றியது தேர்தல் ஆணையம். SBI வங்கி வழங்கிய விவரங்கள் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வெளியீடு. எந்தெந்த நிறுவனம் எந்த தேதியில் எவ்வளவு தொகைக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியது என்ற விவரம் தனியே வெளியீடு. அரசியல் கட்சிகள் எந்தெந்த தேதியில் தேர்தல் பத்திரத்தை பணமாக மாற்றிக்கொண்டன என்ற விவரங்களும் தனியே வெளியீடு. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு நெற்றியில் பலத்த காயம். பலத்த காயம் ஏற்பட்டு நெற்றியில் ரத்தம் வழிந்தபடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியீடு.
மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சாலை விபத்தில் சிக்கி காயமடைந்ததாக தகவல். விரைவு குணம் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.